யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸுக்கு எப்படி கிராஸ் வந்து கட் பண்ணால் பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிளவுஸ் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிராஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். பாருங்கள், பேக் சைடு வந்து இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த பகுதியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளவுஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணி காட்டலாம். ஆப்போசிட் கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு கட் பண்ண பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பீஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா கை ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம வந்து கட் பண்ண பகுதி. இந்த கட் பண்ண பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து போடணும். பாருங்க, பேக் சைடு அப்படியே கொண்டு வந்து வைக்கிறேன். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கரைப்பகுதி விட்டுட்டு, இந்த கரைப்பகுதியை விட்டுட்டு நான் வந்து வைக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கை ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடினுடைய ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக வர மாதிரி வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் இல்லும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரம் வைக்கக்கூடாது. இதை வந்து இப்படி இங்கே ஓரம் வச்சுட்டோன்றதுக்காக இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரம் வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும். ஏன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து இறக்கம் வித்தியாசம் வரும். பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து மேலே வரும். அப்போ நம்ம வந்து அதை நேர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இடம் வந்து தேவை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நோக்கி வைக்கணும். இப்படி நோக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கிராஸுக்கு வந்து நம்ம வந்து கோடு போட்டு மார்க் பண்ணணும். இப்போ பேக் சைடு இந்த சென்ட்ரு மடிப்புலேயே கரெக்டாக நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டருக்கும் கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர்னுடைய அகலம் அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி சைடு இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் இறக்கம், இறக்கத்தில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வந்து பட்டி வர மாதிரி நான் வந்து சைடில் வந்து வச்சுக்குவேன். அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணுவேன். பிடிச்சி தைக்கிறதுக்காக கீழே நம்ம கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது கிராஸ் கட்டிங் அப்படின்றதுனால சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து கோடு போடணும். கிராஸ் கட்டிங்க்கு மட்டும் நல்லா வச்சுங்க, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கோடு போடணும். அதே மாதிரி இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தனா இல்லைங்களா, இந்த அளவை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து குறைக்கணும். இங்கே போட்டதை இங்கே நம்ம வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு ஒரே அளவுக்கு வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது கிராஸ்ன்றதுனால பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டன் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து குறைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேராக வந்து கோடு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த நேராக கோடு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதேமாதிரி போட்டு கட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக வந்து கட் பண்ணக்கூடாது. கப்ளூஸ் வந்து கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ எப்படி நான் கோடு போட்டிருக்கணும், சேம் அதே மாதிரி கோடு போட்டு இந்த கோடை விட்டுட்டு இந்த கோட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கப்ளூஸ் வந்து அதிகமாக வேணும், டாட் கொஞ்சம் நான் வந்து சேர்த்து பிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கப்ளூஸ் வந்து அதிகம் கிடைக்காது, டாட்டும் வந்து சேர்த்து பிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கழுத்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி ஹூக்ஸ் பெட்டி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அளவு பிளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன் பக்கம் கழுத்து வந்து மார்க் பண்ணணும். மேல் பக்கம் பாருங்கள் ஷோல்டர் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த மார்க்கில் இந்த ஜாயிண்ட்டை நம்ம கொண்டு போய் வைக்கணும். இப்போது முன் பக்க கழுத்தை கொண்டு வந்து அப்படியே நம்ம ரெண்டாவதாக போட்ட இல்லைங்களா அந்த கோட்டில் கொண்டு வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட கோட்டுக்கு வராது, ஏன்னா இந்த பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைச்சது தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போட்ட கோட்டில் வந்து கரெக்டாக வந்து கழுத்து வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணணும். இப்போ கழுத்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டியினுடைய ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்குது. பட்டியினுடைய ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நேராக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து 1.25 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலே கழுத்து பிடிச்சி தைக்கிறதுக்கு, கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு, இது மூணுத்துக்கும் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து
விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடிச்சி தைக்கும்போது இதே அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து அதிகமாக வேணும், அதாவது டாட் வந்து சேர்த்து பிடிப்பேன், கப்ளூஸ் அதிகமாக வேணும்னா பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கும் இந்த ரெண்டாவது கோட்டினுடைய அந்த லாஸ்ட்டு மார்க்குக்கும் கிராஸாக வந்து கோடு போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கப்ளூஸ் வந்து எனக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக கோடு போடணும். கப்ளூஸ் வந்து அதிகமாக வேணும், நான் வந்து டாட் வந்து சேர்த்து பிடிப்பேன் அப்படின்றவங்க மேலேருந்து கிராஸாக வந்து போடணும். கிராஸ் கட்டிங்க்கு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து கோடு வந்து போடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அளவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். முன்பக்க கப்பி இறக்கம் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணணும், அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங்கன்றதுனால எப்படி இருக்குதோ அப்படியே வந்து வைக்கணும். இதை வந்து கிராஸ் வந்து இழுக்கக்கூடாது, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் இழுக்கவே கூடாது. அப்படியே நம்ம வந்து மடித்து வச்சு இருக்கிற அளவுக்கு அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். தையல் இந்த இடத்துல இருக்குது, தையலுக்கு கீழே நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறது நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு சென்ட்ரு சைடு மூணுமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் பக்கம் ரவுண்டு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் நம்ம வந்து கோடு போடணும். கோடு போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போது கழுத்து வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கை ஆமோடும் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கப்ளூஸ் அதிகமாக வேணுன்றவங்க கிராஸாக கட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணுன்றவங்க நேராக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு மிச்சமாக இருக்குது, சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சு மேல் பக்கம் மட்டும் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து டாட் வந்து சேர்த்து பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல கிராஸாக வந்து கட் பண்ணுறோம். இது கம்மியாக பிடிக்கிறதா இருந்தால் இதை வந்து நேராகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை ஏன் சார் அப்படி கம்மி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போது பேக் சைடினுடைய கழுத்து அகலம் அதிகமாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 இன்ச்சு தான் வந்து கழுத்தினுடைய அகலம் வரும். ஆனால் ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா பேக் சைடு என்ன அகலம் இருக்குதோ அதே அகலம் ஃப்ரண்ட்டும் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு எஸ்டன் ஆகாது, இது வந்து குறுக்கு பீஸு எஸ்டன் ஆகாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ். நல்லா பாருங்கள், இதை இழுக்கும்போது பாருங்கள், இழுத்து வைக்கிறேன், வெளியே வைக்கிறேன், அதாவது புக்ஸ் பற்றி பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு வைக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக வந்து கழுத்து வந்து உக்காருது. இது 3 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறோம், இது 2.5 இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் ப்ளவுஸாக போடும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு வந்து உக்காரம். நீங்கள் 3 இன்ச்சு ஃப்ரண்ட்டு வச்சு கட் பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி உக்காந்துருங்களா பாருங்கள், இப்படி தான் உக்காரம், அதாவது வெளியே தள்ளி உக்காரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து பிடிச்சி போடும்போது இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து லூஸ் விழுந்துடும். கழுத்து வந்து இந்த இடத்துல லூஸ் விழுறதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து நமக்கு எஸ்டன் ஆகிறதுனால தான். அதாவது கிராஸ் பீஸுன்னும் போது நம்ம இப்படி இழுத்துங்கன்னா இழுத்து தான் போடுவோம், ப்ளவுஸாக போடும்போது இப்படி தான் உக்காரம். அப்போது இந்த மாதிரி இழுக்கும்போது கழுத்து வந்து கரெக்டாக உக்காருதா அப்படின்றத பாருங்கள். பாருங்கள் இப்போ இழுத்து வைக்கிறேன், வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் பற்றி பிடிச்சி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, கழுத்தும் ஷோல்டரும் கரெக்டாக வந்து உக்காருது. அது சைடில் பாருங்கள் கொஞ்சம் வெளியே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல 3வது டாட் பிடிக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து வந்துடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கம்மி பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறுக்கு பீஸ்ன்றதுனால ஜங்காது, ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ்ன்றதுனால அதிகமாக வந்து ஜங்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் வந்து எடுக்கிறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வெட்டும்போது
எங்க மிச்சமா உண்ணும் எங்க கம்மியா உண்ணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அது ஏன் உடுறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிங்கன்னாதான் நம்ம அடுத்த முறை பிளவுஸ் வெட்டும்போது இல்லை கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு பிளவுஸ் வந்து ஃபால்ட் சொல்லும்போது அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். தோராயமாக எல்லாரும் வச்சு கட் பண்ணுறாங்க, சைடில் ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணுன்னு சொல்கிறாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், சைடில் மிச்சமாக விடுன்னு சொல்கிறாங்க மிச்சமாக விட்டுடலாம் அப்படின்லாம் நம்ம வந்து விடக்கூடாது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த இடத்துல மிச்சமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு லூஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இடுப்பு லூஸ் ரொம்ப அதிகமாகவும் வரும், சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் சைடில் வந்து ரொம்ப கிராஸாக போகிற மாதிரியும் வரும். அதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடாதுன்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணணும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம எங்கே எக்ஸஸாக விடுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அந்த இடத்துல வந்து நமக்கு லூஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸாக கட் பண்ணும்போது நிறைய வித்தியாசம் வராது, கிராஸ் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும் அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டு கிராஸ் வந்து கட் பண்ணும்போது இந்த கிராஸ் வந்து எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது பேக் சைடினுடைய கழுத்துக்கும் ஃப்ரண்ட்டு கழுத்துக்கும் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். அதே மாதிரி பேக் சைடினுடைய செஸ்ட் அளவை விட ஃப்ரண்ட் செஸ்ட் அளவு அதிகமாக கூடாதுன்றதுக்காகவும் இதை நம்ம வந்து செஸ்ட் பண்ணுறோம். அது ரெண்டு விதமாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவும். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் எடுத்தோ அல்லது நேராகவோ கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது, ரெண்டாவது ஷோல்டர் இறங்கி போகிற ப்ராப்ளமும் கிராஸ் கட்டிங்கில் வராது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.